ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். நான் இந்த சிட்னியிலேருந்து வந்திருக்கிறேன். சிட்னி முருகன் கோயிலோடு எனக்கு ஈடுபாடு காலமாக இருக்குது. உங்களை நான் சிட்னியில் கண்ட ஞாபகம். உங்களோட பேர் என்ன ஐயா? என்னுடைய பேர் ராஜேஸ்வர குருக்கள். ராஜராஜேஸ்வர குருக்கள் முழு பேர். எல்லாரும் அன்பாக கூப்பிடுவேன், ராஜேஸ்வர குருக்கள் கூப்பிடுவேன். ஓகே. யாழ்ப்பாணம் எங்கேருந்து ஊர் நீங்கள்? நான் திருவோணமலை. திருமுருகன் இருக்கிறார். அப்போ இந்த கோயிலுக்கு வந்த விட காலம் கோயிலுக்கு வந்து நான் 15 வருஷம் ஆகுது. இந்த கோயிலுக்கு என்ன பேர் ஐயா? திருமுருகன் கோயில்னு பேர். திருமுருகன் கோயில். இந்த கோயில் வந்து இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு நான் 1995 பிறகு இங்கே வந்த சனங்கள் எல்லாம் வழிபடுறதுக்கு ஒரு ஸ்தலம் இல்லையானு சொல்லி இந்த வட இந்தியாக்கள் நடத்துகிற இந்த பல்மோரல் கோயில்னு சொல்லுற இடத்துல அங்கே தான் போய் வழிபட்டு கொண்டு வந்தவங்க. இங்கே ஆலயம் எங்களுக்குன்னு சொல்லி இலங்கை மக்களுக்குன்னு சொல்லி ஒரு ஆலயம் கிடையாது. அந்த நேரம் வழிபட்டு கொண்டு வர நேரத்தில் அங்கே போய் இவர்கள் திருவாரங்கள் படிக்கும்பொழுது அங்கே அவர்கள் கொஞ்சம் கரங்கள் ஏற்பட்டு போச்சுது. அவர்கள் சொன்ன வார்த்தைகள் இவருக்கு பிடிக்கவில்லைங்கிறது எங்களது மக்களுக்கு. அப்போ நாங்கள் எங்களுக்கு ஒன்று சொல்லி கோயில் ஒன்று அமைக்க வரும், எங்களுக்கு ஒரு வழிபாட்டு ஸ்தலம் ஒன்று போகணும்னு சொல்லி நினச்சி கொண்டு தான் முதன் முதலில் 1995 அளவில் இந்த வேலை எடுத்து வேல் ஒரு இடங்கிருந்து எடுத்து அந்த வேலை வச்சு அவர்களை கும்பிட்டு கொண்டு வந்தாங்க. வெள்ளிக்கிழமை தோறும் இங்கே ஒரு இடத்துல ஊரில் வழியை வச்சு கும்பிட்டு கொண்டு வந்தவர்கள் அப்படி வருகின்ற பொழுது நவராத்திரி அதில் ஒரு படங்கள் வைக்கிறது, துர்கா லட்சுமி படங்களையும் வச்சு இந்த வேலையும் வச்சு அப்படி இருக்கும்பொழுது சின்ன விநாயகர் பால விநாயகர்னு சொல்லி சொல்லி எழுந்தருளியில் இருக்க சின்ன விநாயகர் அந்த விநாயகரும் கிடையாது வந்திருந்தது. அந்த விநாயகர் இந்த வேல் வச்சு தான் அவர்கள் வழிபட்டு கொண்டு வந்தது. வழிபட்டு கொண்டு வருகின்ற பொழுது வெள்ளிக்கிழமை தோறும் வழிபாடுகள் நடக்கும். இப்படி நடந்து கொண்டு வரும்போது இங்கே பிரம்மஸ்ரீ தியாகராஜ பொருட்கள்னு சொல்லி முந்தைய ஜிந்திபட்டி சுப்பிரமணிய சுவாமி வேல் பிரதமர் பொருட்களாக இருந்தவர் இங்கே இருந்தவர். அவர் தான் சில விசேஷ பூஜைகளெல்லாம் பண்ணி கொடுத்து கொண்டு வந்தவர். நான் 1999 செப்டம்பர் மாதம் இங்கே வந்திருந்தேன். வந்திருந்த போது அவர்கள் பூஜைக்கு பொருட்கள் இல்லைன்னா அந்த அவர் தான் பெரியவருக்கு சுவைகரமாக பூஜை தியாக பொருட்களையா அப்போ என்ன கடிச்சேன்னு செய்ய சொல்லி சொல்லி என்னுடைய அவருடைய ஆசீர்வாதத்தினால திரு எங்களுடைய தியாகராஜ மாமாவுடைய ஆசீர்வாதத்தினால் அவரோடு சேர்ந்து நான் சேவை செய்து கொண்டு வந்துகின்ற பொழுது அதனுடைய பலனாக மக்கள் எல்லாம் அதை விரும்பி இருந்தார்கள். எல்லாம் பூஜை முறைகளெல்லாம் அதன் பிறகு படைப்படியாக நாங்கள் எங்களுக்கு ஒரு கோயில் ஒன்று வேணும்னு சொல்லி சொல்லி நித்தியப்படை ஒரு எலசிலி என்று சொல்கிற இடத்துல மண்டபத்தில் அந்த மண்டபத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் இந்த வேலையும் விநாயகரையும் வச்சு ஒவ்வொரு டைம் காசுகள் வரிசூல் பண்ணி அபிஷேகம் ஆராதனை பண்ணி பூஜை பண்ணி கொண்டு வந்தோம். அதை மக்களுக்கு பிடிச்சி கொண்டு இருந்தது. தங்களோட ஊரில் நடக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி பிடிச்சி கொண்டு அவரோட கோயில் ஒன்று கட்டுவோம் ஐயா அமைச்சினோம். நான் உங்களுடைய இறைவனுடைய திருவர்களும் உங்களுடைய ஆதரவு இருந்தால் கண்டிப்பாக நடக்கும், கவலைப்பட தேவையில்லை. அவை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேணும், ஏன்னா கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லி சொல்லுவார்கள். கண்டிப்பாக கோயில் ஒன்று வேணும் எங்களுக்கு, அதுதான் மனதுக்கு ஆர்த்தியாக ஒரு ஆறுதலான ஒரு இடம். அங்கே தான் நாங்கள் மனசார்ந்து அடையக்கூடிய இடம், ஆன்மா லைக்கும் இடம் ஆலயம். ஆகவே எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆலயம் ஒன்று வேணும்னு சொல்லி சொல்லி அவர்களுடைய இறைவனுடைய திருவருளோடு அவருடைய உற்சாகத்தினாலும் ஒரு ஆலயம் ஒன்று நாங்கள் எலசிலியில் இருக்கின்ற எலசிலின்னு சொல்லப்படுகின்ற மறுவா ரோட்டில் நாங்கள் ஒரு கட்டிடத்தை வாங்கி அந்த கட்டிடத்தில் விநாயகர் முருகன் ராஜராஜேஸ்வரி அம்பாள் எழுந்தருளி மூர்த்திகள் நவகிரகம் பைரவர் சண்டேஸ்வரன் வச்சு பூஜை பண்ணி கொண்டு வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் அந்த மண்டபத்திலே நாங்கள் எல்லா விதமான வழிபாடும் நட சதுர்த்தியிலிருந்து திருவம்பாவை வரைக்கும் கடைசி வரைக்கும் எல்லா விதமான வழிபாடுகளும் பூஜை முறைகளும் அலங்கார முறைகளும் நல்லபடியாக பண்ணி கொண்டு மக்களுடைய ஆதரவோடு செய்து கொண்டு வந்துகின்ற பொழுது 2013 அளவில் நாங்கள் கும்பாசத்தை பண்ணினோம். கும்பாசத்தை இந்த மண்டபத்தை வாங்கி இந்த மண்டபத்தில் பழையபடி இந்த மண்டபத்தில் நாங்கள் எடுத்தது வந்து கேதாரலிங்கம். கேதாரகோரி விரதம் அந்த மண்டபத்தில் செய்து கொண்டு வந்தபடியால் மக்கள் எல்லாம் கேதாரலிங்கம் போகணும்னு சொல்லி சொன்னார்கள். கேதாரலிங்கத்தையும் எடுத்து ஆத்மலிங்கம் என்று சொல்லப்படுகின்ற மக்களால் பாலுறுத்தி வழிபடக்கூடிய ஆத்மலிங்கத்தையும் எடுத்து வச்சு நாங்கள் சர்வேஸ்வர குருக்கள் அவர்களால் வந்திருந்து நடத்தினார்கள் கும்பாசம். நிர்மலேஸ்வர குருக்கள் அவர்கள் வந்தால் என்னோடு சேர்ந்திருந்து அவர் செய்த அவருடைய தலைமையில் தான் நடந்தது. கும்பாசத்தை சிறப்பான முறையில் முடித்து போட்டு இப்போ நித்தியபலி பூஜை நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இறைவனுடைய திருவருளால் மங்களமாக போய்கொண்டிருக்குது. இங்கே என்ன பாத்திரவில் இந்த விக்கிரகங்கள்லாம் விசேஷமாக சந்தோஷமாக இருக்கு பார்க்குறது. அழகான விக்கிரகங்கள் பெங்களூர்ல இருந்து வரவழைக்கப்பட்ட விக்கிரகங்கள் எல்லாம்
ஆகம முறைப்படிக்கு பக்குவமான முறையில் வடிவமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அம்பாள் இத்தனை அவதாரம் இருக்குது, ராஜராஜேஸ்வரி அவதாரத்தை ராஜராஜேஸ்வரா நீங்கள் செய்கிறதுக்கு என்ன என்ன முறையில் அந்த அம்பாளை? நான் அதே அடுத்த ராஜராஜேஸ்வரி எல்லாவிதம் எல்லாரும் கேட்டவர்களாக வேறு வேறு அம்பாள் மாரியம்மன் வைக்கலாம், கௌரி அம்மன் வைக்கலாம். ராஜராஜேஸ்வரி அம்மனுடைய கூட ஸ்ரீசக்கர கூடசனுடைய அதிபதி அம்பாள், அவளுக்குள்ளே எல்லா விதமான தெய்வங்களையும் அடங்கி இருக்குது. அந்த ராஜராஜேஸ்வரி அம்பாளுக்குள்ளே சகல விதமான அம்மனுடைய சாந்தமும் அதுக்குள்ளே இருக்குது. ஆகவே தான் ராஜராஜேஸ்வரி அம்மனை எடுத்தமாக இருந்தால் அது சிறப்பான முறையில் அமைஞ்சு கொண்டு போக முடியல. அவள் வந்தால் கூட நிறைய விசேஷங்களும் அற்புதங்களெல்லாம் நிறைய நடந்திருக்கு இந்த கோயிலில். ஒரு ஒரு விதம் ஒன்று அற்புதங்கள் சொல்லுங்கள். ஒரு அற்புதம் என்று சொல்லி சொன்னால் அது கண்டிப்பாக சொல்லப்பட வேண்டும். ஒரு முறை நாங்கள் அந்த மறவா ரோட்டில் பழைய கோயிலில் நாங்கள் பூஜை பண்ண கொண்டிருக்கிறோம். ஒரு வெள்ளிக்கிழமை நாத்து ஒரு அடியவர்கள் நான் பூஜையெல்லாம் முடிச்சு கொண்டிருக்கும்போது ஒரு இடத்துலேருந்து ஒரு ஒரு தம்பதிகள் ரெண்டு பேர் இந்தியாக்கார தம்பதிகள் அவர்கள் ரெண்டு பேரும் வழிபட்டு கொண்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்போ நாங்கள் கிட்டம் ஏன் அம்மா என்ன நடந்தது என்னென்று, இல்லை ஐயா நாங்கள் இந்தியாவிலேருந்து ஒரு 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 நாலஞ்சு நாள் தான் வந்தீங்க, நாங்கள் உத்தியோக நிமித்தம் வந்து நாங்கள் ஒரு இடத்துல வாடகைக்கு இருக்கிறோம், நாங்கள் வருகின்ற பொழுது எங்களோட கோயிலில் வந்து வருஷா வருஷம் நடக்கின்ற விளையாட்டு போட்டி நடந்து கொண்டிருந்தது. அந்த விளையாட்டு போட்டியில் நாங்களும் பங்கு பெற்று அவர்களோட விளையாட போட்டு வரோம். என்னுடைய கைபேக்கை ஹேண்ட்பேக்கை தொலைஞ்சி போட்டேன் நான், அது அந்த விளையாட்டு மைதானத்தில் தொலைஞ்சி போச்சு. அதுக்குள்ளான என்னுடைய பாஸ்போர்ட்டுகள் மற்ற என்னுடைய ரூம் கீ என்னுடைய சகலவிதமான நகைகள் காசுகள் இல்லாமல் அதுக்குள்ளான் இருந்தது. அது அது தொலைஞ்சதால் எங்களுக்கு என்ன செய்யறேன்னு தெரியல, எங்களுக்கு யாரும் உறவினர்களும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அழுது கொண்டிருந்தேன். அப்போ நாங்கள் முரணிட்ட வந்துட்டீங்க கவலைப்பட வேணாம், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பொருள் கிடைக்கும், யோசிக்க வேணாம்னு சொல்லி சொன்னேன். அது மாதிரி அவர்கள் வந்து வெள்ளிக்கிழமை கும்பிட்டவர்கள் ஞாயிற்றுக்கிழமை திரும்பி பழையபடி வர்றார்கள். வந்தால் ஞாயிற்றுக்கிழமை வாங்க, ஞாயிற்றுக்கிழமை நான் வந்துடுறேன். வந்தால் சொன்னால் ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பொருள் கிடைச்சிட்டேன். எப்படி கிடைச்சேன்னு கேட்டால் குப்பை தொட்டிக்குள்ளே இருந்து வந்துருக்கிறாங்க. அது அது முருகனுடைய திருக்குறளாக குப்பை தொட்டிக்குள்ளே போய் அந்த பொருள் கிடைச்சிருக்குன்னா அதிலே ஒரு விதமான பொருளும் விடுபடாமல் அது கிடைச்சிருக்குது. அப்படி ஒரு அற்புதங்கள். மற்ற திருமண மாதாக்களுக்கு திருமணங்கள் நடந்திருக்குது. வேலையில்லையான சொல்லி வர்றவர்களுக்கெல்லாம் இறைவனுடைய திருவிழனால வேலை கிடைச்சிருக்குது. இப்படி கணக்க அற்புதங்கள் அவர் தன்னால் முடிஞ்ச அளவு மக்களுக்கு அற்புதங்களை வாரி வழங்கி கொண்டிருக்கின்ற திருவருள் நடந்த திருமுருகனாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார். முருகன் அங்கிருந்தாலும் அருள் வருவதே உண்மைதான். அங்கே சிட்டி முருகன் கோயிலையும் எல்லோருக்கும் அங்கே விசேஷமாக அருள் புரிந்தது. ஜாம் இருக்க பயமே தானே. ஆகவே அவர் எங்கிருந்தாலும் அவருடைய திருவருள் கண்டிப்பாக கிடைக்கும். நம்பினோர் கைவிடப்படாரண்டு நம்பிக்கையோடு வழிபாடுகள் செய்கின்ற பொழுது அவருடைய திருவருள் கண்டிப்பாக மக்களை வந்து செய்கின்றனர். இந்த கோயில் ஒரு விசேஷம் பார்த்தா பொதுமக்களே தாங்கள் சிவலிங்கத்துக்கு தாங்களே அபிஷேகம் செய்யலாம் என்று அதை கொண்டு வந்த நோக்கம் என்ன? அது வந்து பொதுவாக இங்கே வந்து அந்த பெல்மோரன் சொல்லப்படுகின்ற நார்த் இந்தியன் கோயிலெலாம் எங்களோட சரங்கள் அந்த நாளில் வழிபட்டுன்னு சொல்லி சொன்னேன். அங்கே வந்து தங்களுடைய கையாலே பால் ஊற்றி தண்ணி ஊற்றி வழிபடுற வழக்கம் ஒன்று. அந்த வழக்கத்தை தாங்களும் ஜீவன் மூலம் ஆசை உண்டவர்களுக்கு. அப்போ சிவராத்திரி காலத்தில் இப்போ நம்ம ஐயா அப்படிங்கிறது இப்போ நாங்கள் அந்த சிவராத்திரிக்காக ஒரு 100-150 லிங்கம் வடிப்பிச்சு நாங்கள் சிலாவிக்கிறங்க கல்விக்கிறங்கள் எடுத்து அவசியம் பண்ணி போட்டு அவர்களுக்கே கொடுத்து விடுறது. அப்படிலாம் செய்து வந்தேன் நாங்கள். ஆனால் பிறகு பார்த்தா சரி எல்லா மக்களும் அதை விரும்புகிறார்களான்னு சொல்லி போட்டு தான் ஒரு ஆத்மலிங்கம் பாலலிங்கத்தை ஒன்று எடுத்து வச்சு கும்பாசத்து பண்ணி விட்டோம். அது இப்போ மக்களெல்லாம் தங்களுடைய கையாலே பால் ஊற்றி. ஆனால் பொதுவாக சைவ கோயிலில் இந்த இப்படி ஒன்று செய்ய இல்லை. இந்த எங்களை அதாவது குறிப்பாக எங்களுடைய இலங்கை மக்களுடைய கோயிலே இந்த வழிபாடு கிடையாது. இப்போ இப்போ இலங்கையில் துப்புரவாகவே இல்லை. அதை விட சவுத் இந்தியாவிலும் இந்த விதமான கையால் ஊற்றிய பொதுமக்கள் ஊற்றிய வழிபாடுகள் கிடையாது. திருக்கேஸ்வரத்தில் மட்டும் திருவிழா சிவராத்திரிக்கு அண்டு பின்னால் இருக்கிற லிங்கத்துக்கு அவசியம் பண்ணுவேன். அதே மாதிரி கோணசு கோயிலையும் இப்போ இருக்கிற ஒரு பஞ்சம லிங்கம் ஒன்று இருக்கு, அங்கேயும் அந்த சிவராத்திரிக்கு அன்று மட்டும் அவசியம் செய்வேன் பாலாவிலும். மற்றபடி இங்கே நாங்கள் வச்சு என்னுடைய நோக்கம் மக்கள் நாங்கள் வழிபடணும்னு ஆசைப்படுறபடியா இவர்கள் மட்டும் இல்லை. இப்போ நோத்து இந்தியன் சவுத் ஆப்ரிக்கன் மற்ற ஃபிஜி இந்தியன்ஸ் எல்லாரும் வந்து வழிபடுறாரு. ஆக முறைப்படி இந்த அதுக்கு பூஜை முறையில் பூஜை முறை அதுதான் நான் கேட்குறேன். அதுக்கு அதெல்லாம் சொன்னால் நீங்கள் பொதுவாக அது வந்து எங்களுக்கு அதுக்காக தான் அந்த நித்திய நைமித்திய பூஜைக்கு தான் எங்களுக்கு கௌரிலிங்கம் வச்சிருக்கிறோம். கௌரிலிங்கம் நாங்கள் அதை வச்சோம்னா லிங்கம் ஒன்று கண்டிப்பாக, ஏன்னா கேதார கௌரி வரதான் நடக்கிறது. அவை கேதார கௌரி விடத்துக்கு கௌரிலிங்கம் கண்டிப்பாக கேதாரீஸ்வரர் வேணும். அவை கேதாரீஸ்வரர் லிங்கத்தை அங்கே நாங்கள் பிரதிஷ்டை பண்ணனுடைய நோக்கம் அது நித்திய நைமித்த பூஜைக்காக. இது மக்கள் வழிபடும் தங்களுடைய கையால் வழிபடணும்ன்றக்காக ஒரு ஆத்மலிங்கமாக வாழலிங்கத்தை வச்சிருக்கிறோம். மற்ற முருகனுக்கு திருமுருகன் ரெண்டு பேர் வச்சுக்கிறீங்க? திருமுருகன் ரெண்டு பேர், அது தானாகவே வந்து ஏன்னா திருகன்றால் அழகு, முருகன் ரெண்டாலும் அழகு. அப்போ திருமுருகன் ரெண்டு பேர், அதே மாதிரி அவர் அழகான முருகனாக தான் அமைஞ்சு வச்சிருக்கிறேன். திருமுருகனுக்கும் தொடர்பு கொண்டு யோசிக்கிறோம்.
கண்டிப்பா கண்டிப்பா. மற்றதா பார்த்தளவில் இங்கே விஷ்ணு கொண்டது வச்சுருக்கீங்க? விஷ்ணு இருக்கிறோம். பொதுவாக வந்து இங்கே சனிக்கிழமையில் வந்து கூட நமது தமிழ்நாட்டு மக்கள்லாம் வர்றது கூட, அவர்களுக்கு வந்து சனிக்கிழமையில் வந்து கூட நவரக்கிரக வழிபாடுகள் செய்துட்டு மகாவிஷ்ணுவுக்கு அர்ச்சனையர் அஷ்டோத்திரங்கள் சரணாமெல்லாம் செய்வது வழக்கம். அப்போ எங்கள்கிட்ட முதல் இருந்தது வந்து தாமிர விக்கிரகம் இருந்தது, அப்புறம் சிலா விக்கிரகம் ஒன்று வச்சு ஏகாதசி வழிபாடு செய்வோன்றதுக்காக வச்சு பரவாயில்லை, மக்கள் வந்து வழிபாட்டு கொண்டு போயிடலாம். அவருடைய ஆத்ம திருப்தி அவர்களுக்கு இருக்குது. விஷ்ணு வச்சோடைய சிங்கள மக்களும் வருகிறார்களா? ஓ, நிறைய பேர் வர்றாங்க. அதாவது வந்து வெள்ளிக்கிழமையில நமது தமிழ் மக்கள், சனிக்கிழமையில நம்மளோட தமிழ்நாட்டு தமிழ் மக்கள், ஞாயிற்றுக்கிழமையில நம்மளோட பெரும்பான்மை மக்கள், இப்படி அடிப்படையாக வந்தோன்றிருக்கணும். நம்மளோட வசந்த மண்டபத்தை பார்த்தா ஆஞ்சநேயர் தொடங்கி எல்லாரும் சகல விதமான தெய்வங்களும் அதில் இருக்கு. ஒவ்வொரு வியாழக்கிழமும் ஆஞ்சநேயர் அவசியம் இருக்கு. ஐயப்பன் தான் காணும், ஐயப்பன் தான் இல்லை, அதுவும் ஒன்று கடப்பு சொல்லிக்கிறாரு, பார்க்கலாம் தெரியல. அந்த லெவலில் வச்சிருக்க பரவாயில்லை. மற்றது இந்த நவக்கிரகம்னா வாகனம் செலுத்தி போச்சு. நவக்கிரகம் வந்து என்னன்னா அந்த அந்த மண்டபத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் எடுத்தாங்க. ஆமாம், இப்போ கொஞ்சம் மண்டபம் பெருத்த வழியாக தான் நம்மளுக்கு அதை அப்படி தெரிஞ்சாலே, மற்றபடி அது அதனுடைய பிரமாணம் அதே தான். அதை எப்படி மாற்றி ஏன்னா அதை வந்து இந்த மாதிரியான நவகிரகங்கள் அமையாதவங்க வாகனத்தோடு சேர்ந்த நான் பார்த்துருக்கேன். நவகிரகங்கள் பொதுவாக வாகனத்தோடு சேர்ந்த மிக குறை, எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம் நல்லா இருக்கு. மற்றது வந்து இந்த நவகிரகங்கள்ல வந்து புரட்டாசனிக்கெல்லாம் ரொம்ப கூட்டம் வருது. ஒவ்வொரு சனிக்கிழமையுமே உள்ள நேரத்து நினைக்கிறாங்க. பிஜியன்ஸ் வரவங்களா? நிறைய பேர் பிஜியம் வராங்களா? பிஜி இந்தியன், சவுத் ஆப்பிரிக்கன். கொடிக்கம்பம் வச்சுக்கிறீங்க, அதனுடைய திருவிழா நடக்கிறது. திருவிழா நடக்க போது அதாவது வர்ற ஜனவரி மாதம் 2015 ஜனவரி மாதம் 25 ஞாயிற்றுக்கிழமை. எத்தனை நாள் திருவிழா? 15 திருவிழா. 15 நாள். ஏனென்றால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை துவங்கி ஒரு ஞாயிற்றுக்கிழமை முடியணுன்றதான் மக்களுடைய விருப்பம். என்றால் நீர் இங்கே தெரிந்தானே, நாடு வெளிநாட்டை பொறுத்தளவில் திதியும் பட்சமும் வைக்க முடியாது. ஒரு ஆலயத்தில் மகோத்சவம் என்று சொல்லி சொன்னால் ஒன்றரை நட்சத்திர பட்சம் வைக்கிறது, இல்லாடி திதி பட்சம் வைக்கிறது, அமாவாசை பருவமான திதி வைக்கிறது, இல்லை என்றால் அந்த தைப்பூசம் பங்குனி உத்தரம் மாசி மகம் என்று சொல்லி நட்சத்திர பட்சம் வைக்கிறது. ஆனால் இங்கே ரெண்டுமே வைக்க முடியாத காரணம் என்ன, இங்கே மக்கள் லீவு நேரத்தினால் வர முடியும். ஆகவே ஒரு சனிக்கிழமை சாந்தி, ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றம், அப்புறம் ஒரு சனிக்கிழமை தேர், ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம். தீர் வந்துட்டு தேர் நடந்து கொண்டிருக்கு. வேறுபாடு வேலைன்னா சாதாரணமான தேராக. அப்போ எத்தனை விக்கிரகங்கள் இங்கே இருக்குது? கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட இப்போ இருக்கிறது வந்து 12 விக்கிரகங்கள் இருக்குது. அங்கே இந்தியாவிலேருந்து வந்ததா இலங்கையிலேருந்து? இந்தியாவிலேருந்து. ஆரம்ப சாமியை பார்த்துருக்குறேன். அதில் பின்ன பெரியா வந்துட்டார் சிட்னி முறை. அந்த நேரத்தில் வந்துட்டார் சிட்னி முறைக்கு இந்தியா சிங்கப்பூர் திருக்கணாலேருந்து வந்தது. ரொம்ப காலமாக எடுத்து வர்றது சேர்றதுக்குன்னு திருவண்ணாமலை தான் வந்தது. மற்றது உங்களை ஆரம்ப சாமின்னா நீங்கள் இந்த சூரம்பரெல்லாம் வைக்கிறீங்களா? சூரசம்பாரம் இருக்குது, திருக்கல்யாணம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ம், தூக்குறதுக்கு ஆக்களும் இருக்கலாம். என்ன வாகனங்கள் தூக்குறதுக்கு? இங்கே எல்லாம் அங்கே மாதிரி வெறும் மேலோட சட்டை வெறும் மேல ஒன்று இல்லை, வேஷ்டி கட்டி ஷர்ட் போட்டு போட்டுக்கலாம். ஓகே, நான் இங்கே கொஞ்சம் கூட கட்டுப்பாடு ட்ரௌசரோட தூக்கப்படாங்க. அதே ட்ரௌசரை மேலே வேஷ்டியை கட்டி கொண்டு மற்ற தேவாரங்கள் எல்லாம் பாடுறதுக்கு ஆகிட்டுருக்கீங்க? இங்கே நிறைய பேர், நிறைய பிள்ளைங்க, நிறைய இங்கே உள்ள பிள்ளைகளும் நல்லா தேவாரம் பாடுங்க. தேவார வகுப்பு வைத்து நடத்துக்கிறீங்க? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தமிழ் வகுப்பு இருக்குது. யார் நடத்துறது? அது வந்து சிதம்பரிசி அம்மான்னு சொல்லி ஒரு டீச்சர் இருக்கிறார், மற்ற ரக்னேஸ்வரி அம்மா, ரட்னா சிதம்பரநாதன் சொல்லி ஒரு டீச்சர் இருக்கிறார், ரெண்டு டீச்சர்ஸுமா சேர்ந்து இந்த ஆர்வமாக வராங்க பிள்ளைங்க. ஆர்வமாக வர்றாங்க, ஆர்வமாக வந்து தேவாரம் படிக்கிறாங்க, தமிழ் வகுப்பு நடக்குது, படிக்கிறாங்க. தமிழ் வகுப்பு நடக்குதுங்களா? எத்தனை பேர் தமிழ் வகுப்பு இருக்காங்க? இன்னும் ஒரு குறைஞ்ச ஒரு 10 கோபுரம் இந்த வாகனங்களும் அதுக்கேற்ற மாதிரி, விக்கிரகங்களும் அதுக்கேற்ற மாதிரி உயரம், அதே பிரமாணங்கள் அதே அளவில் இருக்குது. திருமுருகன் நல்ல அழகா ஸ்மார்ட்டா இருக்கிறாரு. அவர் ஏற்கனவே இயற்கையான அழகுள்ளவர், அழகுள்ள அவருக்கு அழகுபடுத்தி விட்டா கேட்க வச்சு நல்லா இருக்கும். சார், நவராத்திரியும் ரொம்ப விசேஷமாக நடக்கும். விசேஷமாக நடக்கும் நவராத்திரிக்கு எல்லாம். நாங்கள் எங்களோட கோயிலில் வந்து நவராத்திரிக்கு ஒவ்வொரு நாள் 9 ஒவ்வொரு ப்ரோக்ராம் இருக்கும். முதல் நாள் வந்து பன்னிசைகள் இருக்கும், ரெண்டாம் நாள் வந்து வயலின் இசை, மூணாம் நாள் பரதநாட்டியம், நாலாம் நாள் இப்படி ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு ஒரு விசேஷம். கூட்டம் வருமா? நிறைய வருமா? ஓகே. ஏன்னா தொடர்ச்சியாக இப்போ எங்களுக்கு வந்து கந்த சஷ்டி ஆரம்பிச்சதுன்னு சொல்லிக்கணும். கந்த சஷ்டி, அதுக்கு பிறகு கேதார கௌரி விரதம், கேதார கௌரி விரதம் முடிய பிறகு விநாயகர் விரதம்,
விநாயகர் விரதம் முடிய பிறகு அப்படியே திருவம்பாவை இப்படி தொடர்ச்சியாக வந்தவங்க திருவம்பா காலம் பாருங்களா நல்லபடி 6 மணிக்கு நல்ல கூட்டம் வரும் நல்ல கூட்டம் வருதா அப்போ திருவாதிரை எல்லாம் வச்சுக்கிறீங்க சகல விதமான விசேஷங்கள் சதுர்த்தியில இருந்து மார்கழி மாதம் திருவாதிரை நீங்கள் விஷ்ணு வச்சு கூட மற்றது வரப்போகுது என்ன வைகுண்ட காலத்தையும் வரப்போகுது ஏகாதசி நாங்கள் செய்யறனாங்க தானே ஓகே அப்போ வைகுண்ட ஏகாதசி கண்டிப்பாக நடைபெறும் அப்போ ரெண்டு வருது ரெண்டு ஒரே நாளாக வந்து தான் செய்யறது ஏன்னா பிரதோஷம் லிங்கம் மஜோட பிரதோஷம் இருக்கு ஆமாம் அப்புறம் ஒரு வருஷத்தில் 24 பிரதோஷம் அந்த 24 பிரதோஷத்துக்கு முறைய ஸ்பான்சர் பண்ணுற ஆக்கள் இருக்கிறாங்க அப்போ இந்த இங்கே குளிர்நாடு சில நேரங்களில் இப்போ பூக்கள் வர்றது கட்டுப்பாடாக இருக்கு பூக்கள் வர்ற கட்டுப்பாடு தான் நாங்கள் பூக்களை வந்து இந்த ஃப்ளவர்ஸ் வந்து ஃப்ளவர் ஷாப்பில் நாங்கள் வாங்குறது விலைக்கு பூ கட்டுறதுக்கு மாலை கட்டுறதுக்கு ஆகிறது மாலை கட்டுறதெல்லாம் மக்களுடைய தொண்டு தான் மக்களோட தொண்டு தான் வேறு என்ன தொண்டு மக்கள் இங்கே நிறைய பேர் செய்கிறாங்க இங்கே மக்கள் அதான் வந்து இங்கே தொண்டுகள் சொல்லும் பொழுது இப்போ விசேஷ காலங்கள் வந்தேன்னு சொல்லி சொன்னால் மனையிலிருந்து பூஜைக்குரிய சாமான்கள் விளக்குகள் முதல் கொண்டு சகலதும் மணிக்கு தர்றது ஒரு தாய்மார்கள்லாம் அதே போல் ஆலயத்தை துப்புரவு பண்ணி அந்தந்த இடங்களில் அந்தந்த பொருள்களை அந்த அது கேட்ட இடங்களை வச்சு துப்புரவாக்கி வைக்கிறதும் தாய்மார்கள் தான் மாலை கட்டி தர்றதும் தாய்மார்கள் தான் அதே போல் இறைவனுக்கு சாத்து இந்த வஸ்திரங்களை அயன் பண்ணி மடித்து வைக்கிறதும் தாய்மார்கள் தான் எல்லாம் அவருடைய ஒரு பெரிய ஒரு தொண்டில் தான் நடந்து வந்து ராஜராஜேஸ்வரம் இங்கே கட்டித்தரணும் முருகன் பார்த்து கொண்டிருக்கிறேன் தாலி வந்து தாலி செய்கிறது முருகன் பார்த்து கொண்டிருக்கிறேன் பார்த்து கொண்டிருக்கேன் தகப்பமே என்ன செய்யணும் அவைக்கு பரவாயில்லை அவை எல்லாம் ஆசீர்வாதிச்சு கொண்டிருக்கணும் எல்லாரையும் ரொம்ப சந்தோஷமாக கூட கதைக்கு சந்தோஷமாக தான் இருக்குது அதோடு நான் இன்னொன்று பார்த்துருக்குறேன் இந்த கோயிலில் வந்து இந்த நான் இப்போ இந்த திருவிழாவிழைக்கு போகிறீங்களா அப்போ குடியேற்றத்துக்கு நீங்கள் தான் செய்கிறீங்களா இல்லை வேறு இடம் வரீங்களா இங்கே மற்ற கோயில் சில இடங்கள் வழியிலேருந்து கொண்டு வருவீங்களோ அப்படி மக்கள் அது எடுத்து நீங்கள் செய்கிறது தான் என்ன விசேஷம் இல்லை என்ன விசேஷம் மற்ற கோயில் கொண்டு வரது என்ன இல்லை விசேஷம் இங்கே வேறு யாரும் கொண்டக்கூடிய வசதிகள் அதையும் இல்லை தானே அப்போ எனக்கு இங்கே என்ன பையன் இருக்கு மயூரநாத குருக்கள்னு சொல்லி ஒரு பையன் இருக்கிறார் அவரும் அசிஸ்டன்ட் குருக்கள் இல்லை அவர் இல்லை அவர் வந்து ஊருக்கு போயிட்டார் இருக்கிற வந்து வெங்கட்ராம சர்மா இவர் தான் 4 காலத்தில் என்னோட உதவிக்கு இருந்தார் அப்படிங்களா அவர் வந்து திருப்பட சபையினார் கூப்பிடப்பட்டார் நீங்கள் குடும்பம் வாங்கி இருக்கிறீங்களா குடும்பம் பிரச்சனை இருக்குதுங்க ஓகே அது திருக்கணாமலையில இருந்து வந்து அது இங்கே பாடல் பெற்றதெல்லாம் போனஸ் கோயிலெலாம் நம்ம தகப்பனார் இருந்த இடம் ராஜாமணி குருக்கள் உண்டு போனஸ் கோயிலில் முதல்ல ஆலயத்தினுடைய வரலாறுலே கொடியேற்ற மோட்சம் செய்த பெருமை நம்ம தகப்பனாருக்கு தான் செய்யணும் 1963 மோதமாக கும்பாசமாகி கொடியேற்றம் செய்தவர் லேசுப்பட்ட ஆள் இல்லை நீங்கள் 63 75 வரைக்கும் நம்ம தகப்பனாரோடு தான் போனஸ் கோயிலில் இருந்தோம் இந்த முறை கோணேஸ்வரெல்லாம் போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கு அமைப்பெல்லாம் பெரிய சிவனையும் போட்டு இப்போ நல்ல வடிவாக இருக்கிறாங்க பட் அந்த கோயிலில் வந்து மேலகாரர் எப்படி வேறு திருவிழாவுக்கு கூப்பிட்றீங்களா இந்த மாதிரி உலகார கூப்பிடணும் ஒரு எண்ணம் இருக்குது மக்களும் அதை விரும்பணும் சரி ஒரு கூப்பிடுவோம் சிட்னிலேருந்து கூப்பிடலாம் என்ன உங்களுக்கு பெருசான தேவையில்லை இப்போதைக்கு நான் அந்த நேரங்களில் கூப்பிட்டா கிளம்பி இருக்கணும் இப்போ ராகவன் சொல்லி தெரியும் ராகவன் இருக்கு அவர் பரவாயில்ல தொடங்கிட்டு பார்த்தா எல்லாம் இப்போ தெரியாது அவ்வளோ தூரத்துலேருந்து கொண்டதுக்கு வசதியும் வேணும் தான் மற்றபடி நாங்கள் ஆரம்பத்தில் செய்து பார்க்கலாம்னு ஒரு ஆசையாக உண்டு முதல்ல கொடியேற்ற போகிறோம் மங்களகரமான மூலம் கண்டிப்பாக வேணும் தானே இது பாப்போம் ஆண்டவன் கிருபை இருந்தால் நாங்கள் வந்துட்டு போவோம் கண்டிப்பாக வாங்க முதல் திருவிழாக்கு நாங்கள் அங்கேயே சிங்க சிட்னி முதல் திருவிழாக்கு அங்கே இருந்து நாங்கள் அப்போ முருகன் அங்கே கூப்பிட்டா என்ன தூரம் இல்லை 3 மடத்தில் இருந்தானே நாங்கள் வந்துட்டு போகலாம் தானே அங்கே சிட்னி முருகன் போய் பங்குனி உத்தரமே பங்குனி உத்தரமே பாப்போம் உங்களுக்கு வந்துருந்தா அவங்க ரொம்ப பேரை பார்க்கலாம் எப்போ தொடங்குறீங்க தைப்பூசத்து தைப்பூசம் தைப்பூசத்துக்கு முதல் நாள் அதாவது வந்து எங்களுக்கு தைப்பூசம் வந்து இடையில 6 ஆண்டு கூட வரும் மற்ற இந்த வெளிநாட்டிலேருந்து அக்கள் வந்து பிரசங்கம் கதா பிரசங்கம் இந்த பேச்செல்லாம் செய்யலாமா பொன்சுந்தாளிங்க வந்திருக்காரு அப்போ கிட்டையில் வந்தாரா அது 2 வருஷத்துக்கு முன்னா இருக்கு மற்ற இந்த என்னென்னா இந்த தமிழ் சிட்னிக்கு கணவர் வர்றாங்க வேணுமெண்ட நான் அனுப்பிவிடலாம் மக்கள் உங்களுக்கு விரும்புங்க உங்களுக்கு வசதிகள் இருந்தால் இங்கே பொது மக்கள் வேற ஒரு விருப்பம் இருந்தா இல்லை நிறைய பேர் ஆர்வம் இருக்கு இப்போ என்ன அவ்வளோ தூரம் இல்லை அவ்வளோ எக்ஸ்பென்ஸ் எல்லாம் ஒரு ஆசை இருக்குது ஆ சுகி சிவம் மற்றது மிஸ்டர் சிவகுமார் அப்படியான பேச்சாளர்களை கூப்பிட்டு பேசுவாங்கன்ற ஒரு விருப்பம் இருக்கு எல்லாருக்கும் இல்லை சிட்னிக்கு ரொம்ப பேர் வரவங்க இல்லை இல்லை அவங்கள அவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்தால் அவங்களுக்கு எனக்கு காசு கொடுக்கணும் இப்போ அது அடுத்தது இல்லை அவங்களெல்லாம்
இல்லை வேற வேற எத்தனை பேர் இருக்கிறாங்க? சுவாமிமாரெலாம் வந்து அன்னைக்கு தான் ரமண சுபானந்தாண்டர் வந்தார். நான் யூடியூப்ல போறேன். இங்கே வந்து இப்போ இவர் ஓங்கார சுவாமி எல்லாம் நான் தான் முதல் கொண்டு வந்தேன். சிங்கப்பூருக்கு சிட்னிக்கு கொண்டு வந்தேன் நான் தானே. அதனால் அவர் இப்போ சுவம் இல்லையா, கொஞ்சம் வரமாட்டார். வர இருந்தவர் வரமாட்டார் நினைக்கிறோம். அப்படி யாரும் வந்தால் நான் கட்டாயம் உங்களை நான் தொடர்படுத்தி கண்டிப்பாக உங்களை கண்டு ரொம்ப சந்தோஷம். ஐயா நீங்கள் உங்களை தொண்டு தொடர்வோணும் கண்டிப்பாக. அதோட இந்த பொதுமக்கள் தொண்டு பார்க்குற சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் ப்ரொஃபஷனல் தான், எல்லாம் படித்தாங்க, எல்லாரும் படித்தாங்க, எல்லாம் ஆண்டவர் எவ்வளோ படித்தாலும் உறவன் அருள் இல்லாட்டி ஒன்றும் செய்யல. அதுன்னு சிட்னிக்கு எப்போ வந்து அடுத்த முறை கட்டாயம் உங்களை சந்திக்கணும். ரொம்ப சந்தோஷம் ஐயா. அருவமும் உருவமாகி அநாதையாய் பழமாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி புலம்பலோர் மேனியாக கருணை கூர் முகங்கள் நாரும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்தான் உதித்தனன் உலகமுய்ய வான்முகில் வளாது வைக மணிவளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்களோங்க நத்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நம பார்வதீவதே ஹரஹர மகாதேவா. எவ்வளவு பொருத்தமா இருக்கு, திருமுருகன் வந்தால் உலகிய நியூசிலாண்டுக்கும் வந்துட்டார். பாடல மாசில வச்சுதான் நான் திருமுருகன் சொல்லி பேர் வைக்க நினைச்சது. கேட்ட வரல உடனே திருமுருகன் திருப்பண சபையில் கேட்டவர் இந்த முருகனுக்கு என்ன ஐயா பேர் வைக்கலாமான். அப்போ தான் நான் அருவ முருகாவிலே வர்றப்பா திருமுருகன் அண்டு திருமுருகனாவே வயங்க முடியும். ரொம்ப சந்தோஷம் உங்களை இப்படியெல்லாம் ஒரு ஆண்டவன் எல்லாம் அமைப்பை கொண்டாந்து சேர்த்துட்டாரு. இந்த அமைப்பை கொடுத்து வைக்கணும். எல்லாம் இறைவனுடைய திருவருளோடு நடந்து வந்து போகுது. இது பொதுமக்களும் இல்லை அர்ச்சகரும் இல்லை, இறைவன் தான் எல்லாத்தையும் நடத்தி வைக்கிறார். அவரே நடத்துகிறார். அவரே குருவாய் வருவாய் அருள்வாய் குருவாய் யுவனே சரணம். நான் இங்கே வாரம் இருக்கையில் வந்து சேர்ந்தாச்சு. இவங்களை சந்திக்கணும்னு பாருங்க, எல்லாம் அறைவன் செய்யறேன். ஏதோ அமைப்பு அதுதான் அது. இந்த உங்களை இந்த நடக்கிறது இப்போ வீடியோ வேற போடுவேன் உலகம் முழுக்க. உங்களை நியூசிலாந்து இது உலகம் முழுக்க கொண்டு வந்து விருப்பம் உலகம் உயர உலகம் பெறவன் நீங்கள் சொன்னீங்க சைவ நீதி விளங்க உலகம் எல்லாம் ரொம்ப சந்தோஷம். அப்படி நாங்கள் பாடி பாடித்தான் நினைக்க இலங்கை மக்கள் உலகம் பூரா கோயில் கட்டியிருக்கிறாங்க. அதான் வந்து ஒரு பெரிய பெருமை என்னென்றால் எங்களோட நாட்டில் இவ்வளோ அழிவு ஏற்பட்டதில் ஒரு மனசுக்கு வேதனையாக இருந்தாலும் அந்த அழிவினுடைய பயனாக உலகம் பூரா நமது மக்கள் சென்று மதத்தையும் சமயத்தையும் தமிழையும் நமது கலை கலாச்சார பண்பாடுகளையும் பரவி இருக்கிறார்கள். பரவினமுடியாது, அவையின் வாழ்க்கையை முன்னேற்ற கொண்டிருக்க அது வேண்டும். இறைவன் நம்பிக்கையோடு இருந்தால் தான் உங்களோட வாழ்க்கை முன்னுக்கு வரும் என்று காட்டிக் கொள்வேன். அது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். என்ன வயது போப்போ எங்களுக்கு இறைவனை விட்டால் வேறு யார் இருக்கணும்? கண்டிப்பாக இல்லை இருக்கைக்குள்ளே கண்ணுக்கு தெரியாது. பிறகு தேவையக்குள்ளே தான் அறவா அண்டவா என்னை காப்பாற்று அந்த நிலைக்கு வேறும் எல்லாருக்கும் ஒரு நிலை வேறும். அந்த நிலை வேறு என்ன படித்தானே படிக்காட்டினோ அந்த நிலை வேறும் உறவா நீ தான் துணை ஞாபகம் பயமேன் என்று சொல்லி போட்டு உள்ளது ஒருத்த ரொம்ப சந்தோஷம். தங்கமயில் முருகன் கொடி பறக்கின்றது தலைவன் திருக்கோவில் மணி ஒலிக்கின்றது மங்களங்கள் அவனாலே நிலைக்கின்றது மன்னவனின் அருளாட்சி நடக்கின்றது வடிவேலன் கோவில் திறக்கின்றது அது வையத்து மக்களை அழைக்கின்றது வடிவேலன் கோவில் திறக்கின்றது அது வையத்து மக்களை அழைக்கின்றது கொடிச்சேவல் வாலில் பறக்கின்றது கொடிச்சேவல் வாலில் பறக்கின்றது அவன் திருக்கோவில் மணியும் ஒலிக்கின்றது
வடிவேலன் கோவில் திறக்கின்றது. பாலாலே திருவுடல் நீராட்டி சுவை பழத்தாலே பழனியை முழுக்காட்டி பாலாலே திருவுடல் நீராட்டி சுவை பழத்தாலே பழனியை முழுக்காட்டி தேனாலே கந்தனை சீராட்டி தேனாலே கந்தனை சீராட்டி அண்ணல் திருமேனி காண பெரும் போட்டி வடிவேலன் போ